சிங்கப்பூர் மக்கள் தமிழ் மொழியை கற்க ஊக்கப்படுத்தி வரும் அந்நாட்டு அரசு இதற்கென தமிழ் திருவிழாவை கடந்த 18 ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்கும் 4 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. பள்ளிகளில் ஆங்கில மொழியை தொடர்ந்து 2வது மொழியாக மாணவர்களின் தாய்மொழி கற்பிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ் வம்சாவளி குழந்தைகள் தமிழ் கற்பதை ஊக்கப்படுத்தும் வகையில் கடந்த 18 ஆண்டுகளாக தமிழ் மொழி திருவிழாவையும் சிங்கப்பூர் அரசு நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற தமிழ் திருவிழாவில் கலந்து கொண்ட சிங்கப்பூர் அமைச்சர் இந்திராணி ராஜா, வெறும் கல்வி பாடங்களை படிக்க மட்டும் நாம் தமிழை பயன்படுத்தக்கூடாது, அன்றாடம் நாம் பயன்படுத்தும் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள், நாளிதழ்கள் மூலமாக சிறுவயதிலிருந்தே மொழியை கேட்டு கவனித்து பயன்படுத்துவதன் மூலமே தமிழ் மொழியை உயிருடன் வைத்திருக்க முடியும் என்றும், தமிழ் மொழி தமிழ் மக்களின் பாஸ்போர்ட் எனவும் கூறியுள்ளார். சுதந்திரம் பெற்ற காலம் முதலே சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. நவீன சிங்கப்பூரை கட்டியெழுப்பியதில் தமிழர்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.